மலை கோயிலுக்காக வந்தோம் நாங்க. நாட்டு மக்களுக்கு இரவு 8:45 மணிக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மாநில அரசுகள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றன. நாளுக்கு நாள் கொரோனா தொற்றின் வேகம் குறிப்பிட்ட சில மாநிலங்களில் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள், தடுப்பூசி தட்டுப்பாடு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் நாட்டு மக்களுக்கு இரவு 8:45 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுள்ளார். இரண்டாவது அலை தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த உரையாடல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா இரண்டாவது அலை தீவிரமடைந்துள்ள நிலையில் இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார், என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? கொரோனா பாதிப்புகள் தொடர்பாகவும் தடுப்பூசியினுடைய பயன்பாட்டை அதிகரிப்பது தொடர்பாகவும் கடந்த 3 நாட்களாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் மற்றும் ஆய்வுகளில் அதிகாரிகளுடன் ஈடுபட்டு வந்த பிரதமர் இன்று இரவு 8:45 மணிக்கு அதாவது மக்களிடம் உரையாட உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்களை அவருடைய அலுவலகமானது வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தடுப்பூசியினுடைய அடுத்த கட்டமானது எவ்வாறு இருக்கப் போகிறது, பொதுமக்கள் எந்த அளவிற்கு விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு முக்கிய அறிவுரைகள் மற்றும் அறிவிப்புகளை இன்றைய அந்த பேச்சின் பொழுது அவர் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இரண்டாம் அலை வீசுவது தொடர்பாக பல்வேறு கட்ட ஆய்வுகளின் முடிவுகள் மற்றும் தரவுகளை வந்து பிரதமர் அலுவலகத்திற்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அனுப்பியிருக்கும் நிலையில் இன்று இறுதி கட்டமாக தடுப்பூசி உற்பத்தியாளர்களுடைய ஒரு ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் இன்று மாலை 6 மணிக்கு ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. 3 கட்டங்களை கடந்து தடுப்பூசியினுடைய செயல்பாடானது 4வது கட்டத்தை எட்டியிருக்கும் இந்த நிலையில் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசியானது வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பினை ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்து மே 1 தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ள நிலையில் இன்று அது தொடர்பான முக்கிய கூடுதல் அறிவிப்புகளை பிரதமர் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. காயத்ரி, ஏற்கனவே கூறியது போல 2வது கட்டத்தின் பொழுது பல்வேறு சிக்கல்களை மாநில அரசுகள் சந்தித்து வருகிறது. மிக முக்கியமாக ஆக்சிஜன் தட்டுப்பாடானது பல்வேறு கட்டமாக நிலவி வருகிறது. அதை எவ்வாறு மாநில அரசுகள் சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுரையையும் பிரதமர் அலுவலகமானது ஏற்கனவே மத்திய சுகாதாரத்திடம் வழங்கி அதை மாநில அரசுகளுக்கு வழங்குவதற்கான ஒரு உத்தரவினை பிறப்பித்துள்ளதாகவும் அது தொடர்பான கூடுதல் அறிவிப்புகளையும் பிரதமர் இன்று வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. பல்வேறு மாநிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு சில மாநிலங்களில் முழு ஊரடங்கும் பல்வேறு மாநிலங்களில் தளர்வுடன் கூடிய ஊரடங்கும் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் பொதுமக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம் என்பது தொடர்பான ஒரு முக்கிய கோரிக்கையும் பிரதமர் இன்றைய அந்த உரையாடல் பொழுது முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. காயத்ரி, மக்களிடம் கொரோனா 2வது அலை குறித்த பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் பிரதமர் ஆற்றக்கூடிய உரை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் சுசித்ரா. இரவு நேர ஊரடங்கால் ஆம்னி பேருந்து போக்குவரத்து நாளை முதல் நிறுத்தப்படுகிறது.